ஹலோ காய்ஸ், நான் ஹரிஸ்கர் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டேடி காலிங் வெர்சஸ் ஹரிஸ்கர். ஃபஸ்ட்டு டைம் பார்த்தீங்கன்னா, நான் வந்து இது வரைக்கும் எந்த ஒரு பெரிய பிளேயரும் பார்த்தீங்கன்னா என்னையை கூப்பிட்டது இல்லை. பட் நான் ஒன்று வெர்சஸ் ஒன்று கூப்பிட்டுருக்கேன். பட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் என்னையவே ஒருத்தர் கூப்பிட்றதுன்னு சொல்லும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஒன்று வெர்சஸ் ஒன்று அதை பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்லி அவரே பத்தில் கூப்பிட்டார் நைட்டு 3 மணிக்கு டேடி காலிங்கு. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வேறு வீடியோ போடலான்னு வச்சுருந்தேன். ஓகே, அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா போடலாம். ஓகே ரைட்டு, இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் போகும். எனக்கே பார்த்தீங்கன்னா செம்ம ஹாப்பியாக இருக்குது. எனக்கு ஒரே ஒரு லைக் கொடுத்துருங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஏன்னா கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து உங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும். அந்த ஒன் டேப்ல பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டிஸ்லைக் பண்ணுறதுனா கூட பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லாத நம்மளுக்கு காமிக்காது. ஓகே ரைட்டு, இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா வேற லெவல், ஒரு அட்டகாசமாக இருக்கும்னு சொல்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் பார்த்தே ஆகணும் ஃபுல் மேட்சும். ஒரு ஒன் டேப்பும் தெரிவிக்க விடும். வர 26ஆம் தேதி உங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு மாண்டேஜ் போடுறேன். மாசா மொபைல் பிளஸ் பிசி, ஓகேவா? மொபைல் பிளஸ் பிசி வரும், பயங்கரமாக வரும். ஓகேவா? பார்த்து என்ஜாய் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே கைஸ், இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட், அதாவது ஃபர்ஸ்ட் ரவுண்ட் பார்த்தீங்கன்னா டெசர்ட் ஈகிள் எடுத்திருப்பேன். ஆல்ரெடி நான் வந்து நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன், டெசர்ட் ஈகிளை எனக்கு வந்து ரொம்ப ரேராக வரும். இப்போ அடிச்சேனா அடிக்க ஆரம்பிச்சிருவேன், டக்கு டக்குனு அடிக்க ஆரம்பிச்சிருவேன். பட் பார்த்தீங்கன்னா திடீர்னு நைட்டு கூப்பிட்டனால எனக்கு எப்போவுமே டெசர்ட் ஈகிள் வராது. அதை நான் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா டெசர்ட் ஈகிளுக்கு எனக்கும் ஏதோ நிறைய பேர் பிசி பிளேயருக்கு டெசர்ட் ஈகிள் தான் பயங்கரமான ஒரு அக்யூரிசி இருக்கும். பட் நம்மளுக்கு டெசர்ட் ஈகிள் தான் அக்யூரிசியாக இருக்காது. பட் ஷார்ட்கன் பார்த்தீங்கன்னா பறக்க விட்டுறலாம், எவன் வந்தாலும் அடிச்சு ஓட விட்டுறலாம். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு அக்யூரிசியோட கரெக்டாக அடிப்பேன். ஓகேவா? மெயினாக அந்த சைடு வந்து அந்த இப்படி அடிக்கணும் அப்படின்னு. அதுக்காண்டி எடுத்தோடனே பிசி வாங்கினா எல்லாருமே அடிச்சிடலாமான்னு கேட்டீங்கன்னா வாய்ப்பே இல்லை. ஃபஸ்ட்டு மொபைல் விளையாட போகலாம். நீங்கள் பாருங்கள், சொத்துன்னு ஒன்று வச்சாருங்க. நானே அந்த ஒரு ஹார்ட் அட்டாக் அந்த மாதிரி இருக்கும்ல, அது ஸ்டைலிஷ் மூமெண்ட்டாக பார்த்தீங்கன்னா அந்த இப்போ அந்த ஃபாரின் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா விளையாடுவேன், இல்லை அந்த ரூவோக்கு அந்த ஒயிட் ரூல் ஃபோர் இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா விளையாடுறேன் இல்லை, அது மாதிரியும் அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு கேம் பிளே மாதிரி அதே மூமெண்ட்டில், அதாவது குளோவாலே போட மாட்டார். அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? எனக்கு அந்த மாதிரிலாம் வராது. நம்ம குளோவல் படத்தை எப்பவுமே அடிப்போம். கரெக்டாக அப்படி சுவிட்சில் அப்படி ஈஸியாக பார்த்தீங்கன்னா தள்ளி விட்டு போயிடுவார். அந்த மாதிரி தான் ஒரு கேம்ப்ளே. இது மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மொபைலில் விளையாட கற்றுக்கோங்க. அதுக்கப்புறம் தான் அந்த பிசியில் இப்போ வந்து மொபைலில் வந்து நம்ம கணிச்சிடலாம். ஓகேவா? இப்போ இங்கிட்ட தான் வரான், இங்கிட்ட தான் வரான். அதுக்காண்டி நீங்கள் வந்து நிறைய மேட்சஸ் போட்டு நிறைய பிளேயர்ஸோட பார்த்தீங்கன்னா ஒன்று செஷன் போட்டு நல்லா ட்ரெயின் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் பிசிக்கு வந்தீங்கன்னா ஒரு சூப்பர் பிளேயராக இருப்பியே, கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு வேற லெவல் பிளேயர் ஆவியே. ஏன்னு கேட்டீங்கன்னா அப்படியே இப்போ வந்து நீங்கள் வந்து நான் ரெண்டு கேம் பிளே போடுறேன்ல, நீங்களே சில பேர் கேட்குறீங்க எது மொபைல்லே தெரியல உங்களுக்கு, எது பிசினே தெரியல. கரெக்டாக அதுதான் பார்த்தீங்கன்னா நான் ரெண்டுலையும் ஈக்குவலாக பிளே பண்ணுவேன். இங்கே பார்த்தீங்கன்னா சொத்துன்னு ஒன்று வச்சு விட்டேன். இது மாதிரி நிறைய ஷாட் இருக்கும். அவர் பார்த்தீங்கன்னா நேருக்கு நேராக, அதாவது பார்த்தீங்கன்னா நான் வந்து நேருக்கு நேராக ஜாலியாக விடுவேன், அப்போ போது ஈஸியாக அடிச்சிடுவார். பட் பார்த்தீங்கன்னா நம்ம அடிக்கிற ஷாட்டு ஃபுல்லாக பாருங்கள், எந்த சந்து பொந்துகளை ஓடினாலும் சொத்து சொத்துன்னு விழுகும். வேற லெவலில் இருக்கு இந்த மேட்ச். இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா நான் பார்த்தீங்கன்னா தப்பிச்சு ஓட வேண்டியதுங்க. ஓகேவா? அதாவது அடிக்க மாட்டார், அதை ஜோன் வந்துச்சு சரி அங்கே போய் ஓப்பனில் போய் சண்டை போடலான்னு பார்த்தா அப்படியே அந்த க்ளோவில் பார்த்தீங்கன்னா சுற்றி போட்டுக்கிட்டு வருவேன். பார்த்தா அந்த ஒரு சின்ன கேப்பில் புளிச்சுன்னு ஒன்று கேட்குங்க, எனக்குலாம் அப்படியே ஒரு சாக்கி ஆயிடுச்சு. இப்போ அதை பாருங்களேன். ஓகேங்க, இந்த மேட்ச் தான் அங்கே. ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா நீட்டாக பார்த்தீங்கன்னா சரி அவ்வளோதான் ஜோன் இப்போ வந்துடும். ஓகேவா? ஜோன் வந்தாலே மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஏன்னா அவர் சைடு பார்த்தீங்கன்னா எப்படி தெரியாதுல, அவர் சைடு எங்கிட்ட வந்தாலும் அடிச்சுக்கிட்டே இருக்குன்னு போல. ஓகே, நம்ம சைடு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கே விட்டு கொடுத்துருவாங்க. ஓகேவா? ஆனால் நீங்கள் சோனுக்கு வாங்க, நம்ம ஆடலாம். அதாவது நம்ம வந்து பேசாமே நம்ம செயலே காமிச்சிருவாங்க நம்ம பசங்க. ஓகே, நம்ம தமிழ் எடுக்கிறீங்க, அவளெல்லாம் சோன் வந்துச்சுல இதுக்கப்புறம் இங்கே விளையாட முடியாது அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. பட் இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு பாவம் கூட பார்க்க விட மாட்டாங்க. நான் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் அடிச்சு நான் விட்டுட்டேங்க. ஓகே, இதுக்கப்புறம் அடிச்சு விட்டுருவேன் நார்மலாக பார்த்தீங்கன்னா. சரி அவனை கூப்பிடுவேன், இதுக்கப்புறம் அடிக்கவே மாட்டேன். லாஸ்ட்டாக மேலே போய் ஒரு அடி எடுப்பேன், ஏன்னா இவ்வளோ கேப் இருக்குது. அதாவது சோன் ஒட்டினா மட்டும் அடிக்க மாட்டேன், ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஏறிட்டு போவேன். பட் பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் பாடி ஷாட் ஒன்று விழுந்துருமா, சரி ஸ்கைலர் ஏற்றுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவேன். அதுக்கேற்ற மாதிரி நானும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் டைம் விட்டுருவேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு அடி அடிப்பேன், ஓகே விட்டுருவேன், அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து சும்மா வந்து க்ளோவல் போட்டு போவேன். பார்த்தா பொழிச்சு ஒரு ஷாட்டு அப்படியே ஹெல்மெட் பறக்கும். அது மட்டும் இல்லாமல் மெயினாக பார்த்தீங்கன்னா ஆமாம் இந்த ஜே இதை பற்றி தான் பேசிட்டு இருந்தேன். இந்த ரெட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்காங்க, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வீடியோவும் போட சொல்கிறாங்க. அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா எதுவுமே எடுக்காதீங்க, உங்களுக்குன்னு தனியாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வரும். அப்போம்போது நீங்கள் எடுத்துக்கோங்க. தேவையில்லாமல் ஏதோ இப்போ வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட் எலிட்டு செகண்ட் எலிட்டு நல்ல ஒரு காஸ்ட்லியான அக்கௌண்ட்டு சரி ஓரளவு டாப் அப் பண்ண அக்கௌண்ட் இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் பண்ணீங்கன்னா அக்கௌண்ட் போச்சுன்னா கடைசி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எந்த யூடியூபரை பார்த்தீங்கன்னா அவரை தான் போய் திட்டுவீங்க. ஓகே, அதுதான் ஒரு இது. பட் பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறான் நீங்களும் பண்ணி பார்க்காதீங்க, அது வேஸ்ட்டு தான். ஓகே, இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான மேட்ச்சு, ஒரு கேப்பில் உழுவு பாருங்க இப்போ 360ல. ஓகே ஓகே கைஸ், நம்ம பார்த்தீங்கன்னா அப்படியே பக்கத்தில் வந்தாச்சு, அவ்வளோதான். மேட்ச் ஆரம்பிக்கிறதும் தெரியாது முடிக்கிறதும் தெரியாது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நம்மளும் பார்த்தீங்கன்னா சுவிட்சில் அடிச்சு பார்ப்பேன்னு சொல்லி அடிச்சு பார்த்தா 72 தான் விழுகுது. ஓகே வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு திருப்பி பார்த்தீங்கன்னா பார்ப்பேன் கரெக்டாக, ஆனால் விழுகாது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரோல் பண்ணிட்டு கரெக்டாக ஒரு ஸ்டார்ட் அப்பேன் விழுகலை. இந்த இடத்துல ஒரு கேப்பு, அதாவது ஒரு சின்ன கேப் மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே ஓடுவார் பொழிச்சுன்னு வச்சு விட்டுருவேன். இப்போ பாருங்கள்
கரெக்டா இது ரீலோட் வேற ஆயி தொலைய மாட்டேங்குது, இது ரீலோட் பண்றதுக்குள்ளேயே நான் சாக வேண்டியதா இருக்கு. ஓகே கரெக்டா பேஸ்ட் பேஸ்ட் டக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு க்ளோவல் போட்டு ஒரு இறக்கிட்டு ஒரு ஷாட் வச்சு செத்து போயிட்டாரு. அதே பாத்தீங்கன்னா அவருக்கு இந்த மாதிரி ஷாட் அடிக்க முடியாது. ஓகேவா, அது பாத்தீங்கன்னா இப்ப நான் வந்து மொபைலேயே ட்ரெயின் பண்ணி அந்த மாதிரி அடிப்பேன். இப்ப பாத்தீங்கன்னா அவர் வந்து எப்பவுமே அதாவது இந்த பிளேயர் பாத்தீங்கன்னா ஃபேஸ் டு ஃபேஸ், அதாவது நேருக்கு நேரம் சிக்கணும்னா செத்துருவாங்க. ஓகே அதுதான் இந்த பிளேயரோட கான்செப்டே. நம்ம டாடி காலிங் ப்ரோவோட பார்த்தீங்கன்னா புதுசாக பார்த்தீங்கன்னா பிசி வாங்கியிருக்காரா இல்லை பிசியில் தான் விளையாடுவாரா எனக்கு தெரியாது. இத்தனால அவர் மொபைல் பிளேயராக பிசி பிளேயராக கூட தெரியாது, ஏன்னா பேசினதும் இல்லை, என்ன நம்ம என்ன பண்ணதும் இல்லை. பட் ஆனால் ரெண்டுதுலேயும் விளையாடுறேன்னு சொல்லியிருந்தார் அவரோட ஃப்ரெண்டே. அவரோட ஃப்ரெண்டு எனக்கு ரொம்ப க்ளோஸு, ரெண்டுதுலையுமே ஆடுவார் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ரேங்கட் மேட்ச்னா மொபைல், இந்த கஷ்ட மேட்ச்னா இது மெயினாக பார்த்தீங்கன்னா பிசியில் தான் வருவார் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஓகே ரைட்டு, இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளேக்கு போவோம். அதே மாதிரி தாங்க போவேன், அடி வாங்குவேன், சாவேன். அதாவது மேட்ச் ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிருக்கு, வேற லெவலில் இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அதாவது ஒரு டக்குன்னு இது வரைக்கும் வந்து ஆறு ஒரு சீக்கிரம் முடியக்கூடிய மேட்ச்னா, அதாவது இவர் இங்கிட்ட அடிக்கிறாரு இங்கிட்ட அடிக்கிறாரு, அதாவது சில மேட்ச்லாம் பார்த்தீங்கன்னா 20 நிமிஷம் 27 நிமிஷம் போகும். ஆறு காரணம் தாங்க பாருங்க, சிட் பண்ணிட்டு அழகாக ஸ்டைலிஷாக ஒரு சூப்பராக ஒரு ஷாட் அடிச்சு போனார். பார்க்கறதுக்கு அப்படியே லட்டு மாதிரி இருக்கல பிளேயரே பார்த்தேன். இந்த காஸ்டியூமே நம்ம போட்டு விளாண்டு எப்போ இருக்குன்னு நீங்கள் நினச்சி பார்க்குறேன். ஒரு அழகாக செகண்ட் ஹெல்ட், ஒரு தொப்பி, இந்த மாதிரி ஒரு பழைய ஹீரோய்க்கு சட்டை, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலர் ஏஞ்சலிக் பேண்ட்லாம் இருந்தால் எப்படி இருக்குன்னு நினச்சி பார்க்குறேன், எவ்வளோ ஒரு இதாக இருக்கும். ஓகே இதில் பார்த்தீங்கன்னா ஒரு எப்படின்னா அவரே ஒரு ஷாக்காக இருக்கிற அளவுக்கு ஒரு ஷாட் ஒழுகும். எப்படி அவருக்கு ஸ்டக் ஆயிரு, எனக்கு எத்தனாட்டம் ஸ்டக் ஆகுமோ அது மாதிரி அவருக்கு ஸ்டக் ஆகும். இப்போ பாருங்களேன் பாருங்க, நம்ம தமிழ்நாட்டுக்காரனா ஒன்று அந்த மொழி கூப்பிடாங்க இந்த மொழி கூப்பிடாங்க, நம்ம நடுவுலேயே ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. என்னால் முடியல, எங்கிட்ட என்ன மாதிரி அடிக்க போறாரு, எப்படி அடிக்க போறாருன்னு பயமா இருக்கு. இப்போ பாருங்க அப்படியே சுவிட்சிலே அடிக்கிறாரு, வேற எந்த ஒரு அதாவது குளோவால் போடுற அந்த இதுவே இல்லை போல. நம்மால் குளோவாலே போடாம ஈஸியா பார்த்தீங்கன்னா அடிச்சிடலான்னு, அதே குளோவல் படம் ஈஸியாக அடிக்கலாம். ஓகேவா, அது வந்து பார்த்தீங்கன்னா அது நீங்கள் மொபைல்லே நீங்கள் கற்றுக்கிட்டாலும் ஈஸி தான், மொபைலில் ரொம்ப ரொம்ப ஈஸி சுவிட்சில் அடிக்கிறது. அது பார்த்தீங்கன்னா நான் கண்டிப்பாக வீடியோ போடுறேன். ஓகே இப்போ பாருங்க கரெக்டாக பார்த்தீங்கன்னா சுற்றிட்டு இது பண்ணுவேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ அவர் அடிப்பார் எனக்கு படாது, நான் அடிப்பேன் அவருக்கு படாது, ஏன்னா மெயினாக அடித்தா ஹெட் ஷாட் அடிக்கணும் தான். ஓகே சில நேரத்தில் பாட்டில் அழுத்திடுவேன், பட் அந்த மாதிரி அழுத்தினா நல்லா இருக்காது. இப்போ பாருங்க இந்த இடத்துல ஒரு ஷாட் விழுவும் பாருங்க, கரெக்டாக அவருக்கு நேரம் தான் என் குளோவல் இருந்துச்சு, டப்புன்னு இங்கிட்டு போட்டுட்டு ஒரு ஷாட் வச்சு நிறுத்தி தெரிஞ்சிருச்சு. ஓகே இந்த ரவுண்ட் பார்த்தீங்கன்னா திரிக்கி திரியும் போது சில இது பார்த்தீங்கன்னா இதில் வந்து என்ன மாதிரி போடலாம், சரி அப்படியே போட்டலாம் மேட்ச் எதுக்கு போட்டுட்டு நம்ம ஹைட்லாம் பண்ணிவிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். ஓகே ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட்லி மேட்ச் தான் ஒரு பண்ணுக்குறான். இத்தனை நாள் பார்த்தீங்கன்னா ஒரு அதுதான் எனக்கு ஒரு ஹாப்பியாக இருக்குது, அவரே கூப்பிடும் போது எனக்கு செம்ம ஹாப்பியாக இருந்துச்சு. திடீர்னு அவர் எதுக்கு கூப்பிட்டாருன்னு தெரியல, எதுக்கு வந்தாருன்னு தெரியல, ஜாலியாக பேசினார், குட் நைட் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு போனார். அதுக்கப்புறம் வந்து என்னோட செட்டிங்ஸ் நான் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட சொன்னேன், அவரோட செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு சொன்னார். பட் ரெண்டு பேருமே இதில் கிட்டத்தட்ட ஈக்குவல் செட்டிங்ஸ் தான். ஓகே அதனால பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருந்துச்சு, அவரோட மூமெண்ட்டே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. பட் நம்மளும் பார்த்தீங்கன்னா இனிமேல் சுவிச்சில் அடிக்கலாம் கற்றுக்கணும், ஏன்னா சுவிச்சில் அடிக்கிறது நான் இப்போ தானே புதுசாக வந்திருக்கேன். அதனால் இன்னும் போக போக பார்த்தீங்கன்னா என்னோட இன்னும் கேம்ப்ளே பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிரும். இப்போதைக்கே 4v4 பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஓரளவு எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது ஆடிக்கிட்டு வரேன்னு. ஓகே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஷாட் விழுகும் பாருங்க, அப்பா மிரண்டனாலாம் எனக்கு தான் எனக்குள்ளுமே இருக்கும், ஆமாம் இவ எனக்கு தாங்க விழுகும். கரெக்டாக சுவிட்சை போட்டு வந்து அடிப்பார் பாருங்க, நீங்கள் வந்து நல்லா கவனிக்கலை. இவர் அடிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு ஷாட்டு கூட குளோவல் போட்டு அடிச்சிருக்க மாட்டார், சுவிட்சில் மட்டும்தான் அடிப்பார். ஏன்னா ஒரு பிளேயர் அந்த மாதிரி தான், ஒரு பிளேயர் சுவிட்சில் அடிப்பாங்க, ஒரு பிளேயர் அந்த மாதிரி தான். இப்போ பாருங்க கரெக்டாக பார்த்தீங்கன்னா சுவிட்சிலேயே அடிக்கலாம்னு பார்ப்பார். இப்போ பாருங்க இப்போ லாஸ்ட்டாக இந்த இடத்துல அந்த மரக்கட்டை வீட்டில் போவேன், கரெக்டாக பார்த்தீங்கன்னா அடிச்சு ஓட விட்டுறாருங்க. சொத்துன்னு ஒரு ஷாட்டு வேற லெவலில் இருக்கும், கண்டினியூவாக அடிப்பார். எனக்கு அதுதான் ஒரு பயம் வந்துச்சு, என்னடா அது இப்படி விளையாடுறாரு, வாய்ப்பே இல்லை இதுக்கு மேலே விட்டால் நம்மளை அடிச்சிடறான்னு சொல்லிட்டு அப்படி கண்டினியூ அடிக்க ஆரம்பிச்சிருவேன். இப்போ பாருங்க கரெக்டாக பார்த்தீங்கன்னா இது ரீலோட் ஆயிடுச்சா, இது ரெண்டு கண்ணு ரீலோட் ஆகுதுக்குள்ள ரொம்ப டைம் ஆகுதுங்க. ஓகேவா அப்படியே பார்த்தீங்கன்னா ரீலோட் ஆகுது. ஓகே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது பண்ணுவேன், இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அடிப்பேன் பார்த்தீங்கன்னா கெட்டு விழுகாது, இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அடிப்பேன் கெட்டு விழுகாது. ஓகே கடைசியாக வச்சு விட்டு போயிடுவாங்க. இப்போ பாருங்க கரெக்டாக ஏறுவேன், என்னடா இது கடைசியோட அடிக்கவே இல்லை, ஓ ஸ்கைலர் ரிப்போர்ட் ஏற்றிக்கிட்டு இருக்காரு. ஓகே இந்த இடத்துல தாங்க ஷாட்டு உழுகு, எனக்கு அது கண்ணுக்குள்ளேயே நிற்கிது அந்த ஷாட்டு வச்சதுலேருந்து. 4-3 போகும், அடுத்து 5-3 போகும், அதுக்கப்புறம் தான் ஒரு தரமான ஒரு கம்பேக் கொடுத்து வருவேன். இப்போ குளோவில் ஒதுக்கியாச்சு, அப்போ தான் பார்த்தீங்கன்னா எங்கே இருப்போம் தெரியும். ஓகே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவ்வளோதாங்க சொல்லி முடிஞ்சா, இந்த இடம் தான், இந்த இடம் எனக்கு அப்படியே மைண்ட்லேயே நிற்கிது. அசால்ட்டாக பார்த்தீங்கன்னா வராரு அடிக்கிறாரு போகிறாரு, அவ்வளோதான் ஜாலியாக பார்த்தீங்கன்னா அடிக்கிறாரு. ஓகே அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பெக் கேம்ப்ளே காமிக்கிறேன், இவரோட யூஐடி வந்து ஃபேக் அப்படி நினைப்பிய யூஐடியும் பார்த்தீங்கன்னா கடைசியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஒரு இந்த இந்த ஒன் டேப்லாம் என்னோட ரியல் ஸ்க்ரீன், அதாவது ஹேக் போட்டு அடிக்கிறதுனால தான் நீ ஸ்பெக்கில் காமிக்கிற அப்படின்னு சொல்லக்கூடாது. இப்போ வந்து இவர் அடிச்சிருக்கல ஒன் டேப், இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நான் ரியல் ஸ்க்ரீனில் காமிக்கிறேன். ஓகே செம்மா இதாக இருக்கும், அதில் வந்து இதை விட பெட்டராக இருக்கும். ஓகேவா இதை விட அந்த ஒன் டேப் அடிக்கிறலாம் செம்ம மாசாக இருக்கும். ஓகே இந்த ரவுண்டை பார்க்கலாம்.
ஓகே இந்த ரவுண்ட் பாருங்களா, இப்ப கரெக்டா பாத்தீங்கன்னா நம்மளுக்கு டெசர்ட்டிகே வராது, அதே ஒரு விஷயம் சும்மா தெரியாம டெசர்ட்டிகில் அடிச்சிட்டேன். இப்ப பாருங்க இது வந்து என்னோட சான்ஸுங்க, அதாவது நான் அடிக்க வேண்டிய சான்ஸ் அவர் அடிச்சு போட்டாரு, அதை ரொம்ப கஷ்டமா போயிருச்சு. இப்ப பாருங்க கரெக்டா பாத்தீங்கன்னா இது இல்ல, அதாவது திருப்பி ஒரு ரொட்டேட் பண்ணி வருவேன். ஓகேவா, இதெல்லாம் பாத்தீங்கன்னா சுத்தி க்ளோவல் பண்ணுவேன். இது இதுதாங்க, இது வந்து இப்ப வந்து ஒரு இடம் வரும், திருப்பி ரவுண்ட் அடிப்பேன். ஓகேவா, திருப்பி ரவுண்ட் அடிப்பேன். இப்ப பாருங்க கரெக்டா வந்துட்டேனா, இப்ப ஒரு ஷாட் வந்து இது வந்து ரெண்டு மூணு நாட்டம் ரவுண்ட் அடிப்பேன்னு நினைக்கிறேங்க. இப்ப பாருங்க இதை வந்து கரெக்டா ஒரு ரவுண்டு, இன்னொரு ரவுண்ட் அடிக்கிறமே. இப்பதாங்க இப்ப ஏறி போய் ஒரு சாட்டிக்கலாம்னு பார்த்தா அவர் வச்சுட்டு போயிடுவாரு. சூப்பரா அடிச்சாருங்க, வேற லெவல்ல அந்த ஸ்டேலிஸ் மூமெண்ட் தெரியுது, அழகா சுவிச்சில் அடிச்சுட்டு ஓடுறதுக்கும் அந்த காஸ்டியூமுக்கும் பாக்குறதுக்கு அப்படியே ஏதோ ஒரு பெரிய வேற மாதிரி ஒரு பிளேயரு, அதாவது ஃபாரின்ல வந்து ஒரு பெரிய பிளேயர் ஆடுற மாதிரி இருக்கு, அந்த மாதிரி தாங்க இருக்கு எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. ஓகே இந்த ரவுண்டு பாருங்க, இந்த ரவுண்ட்ல இருந்து நீங்க மெரன் ரிவியூ அந்த மாதிரி ஒரு ஷாட் இருக்கு, எல்லாமே ஏர்லயே அப்படியே பறப்பாரு, டக்கு டக்குன்னு அடிக்கவே விட மாட்டேன், கண்டினியூவா விடாம அடிச்சுக்கிட்டு இருப்பேன். கடைசியா சூப்பருங்க. ஓகே பார்க்கலாம் என்ன மாதிரி இந்த மேட்ச் இருக்க போகுதுன்னு. ஓகே ரைட்டு, இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஷாட்டு, ஒரு பயங்கரமான ஒரு ஷாட்டு விழுந்திருக்கும் பாருங்களேன். அதை இந்த மேட்ச் பாருங்க, வந்தோடனே முடிஞ்சிருங்க. ஓகே இதெல்லாம் சரியான இது, ஏன்னா நீங்கள் கேப்பீங்க எம்டெல்லாம் இவ்வளோ ரேஞ்சு கொடுக்குமான்னு. பட் இந்த மேட்ச்சில் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, M1887 நான் லாங் ரேஞ்ச் வர அடிப்பேன், பட் இந்த கண்ணில் எவ்வளோ ரேஞ்ச், அவர் எங்கே இருக்கார் பாருங்க, சுவிட்சை போடுவார் பிளந்துருவேன் அவ்வளோதான். எங்கேருந்து எவ்வளோ தூரம் போயிருக்குன்னு பாருங்க. நோ ஸ்கின், ஓகேவா நோ ஸ்கின், அதாவது என் ஸ்க்ரீனில் இருந்து காமிச்சா உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் நினைக்கிறேன் அந்த ஸ்க்ரீனு. சரி இதுக்கு மேல அவர் ஸ்கைலர் போட்டு பவர் ஏத்திடுவாரு, பவர் ஏத்திடுவாரு, ரொம்ப ஏத்த மாட்டாரு. அடுத்து திடீர்னு இப்ப சடனாவே வெளியே வந்துருவாரு, அவ்வளவுதான், ஸ்கைலர் ஏறிச்சு ஒரு மெடிக்கல் போட்டு வெளியே வந்துட்டாரு. இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக போவேங்க, அதே மாதிரி ஒரு ஷாட் இங்கே பொழிச்சுன்னு விழுங்க. இப்போ பாருங்கள் கரெக்டாக ஒரு 78 விழுந்துருச்சு, அவர் கரெக்டாக அந்த என்ன பண்ணுறாருனா டக்குன்னு உட்காந்துக்கிட்டு அடிக்கிறது, அந்த சுவிட்சு போடாமல் அடிக்கிறது, க்ளோவால் போடாமல் அடிக்கிறது, அந்த மாதிரி நிறைய இது பண்ணுறாரு. இப்போ பாருங்கள் கரெக்டாக நான் வந்து பறக்கும்போது என்னை பார்க்குறாரு, நிற்கிறாரு, அவர் ட்ராக் பண்ணி ரீசே சிம்பிளாக முடிச்சுட்டு போயிடறாரு. ஓகே இதுக்கப்புறம் தான் ஹைலைட்டே. ஓகே ரைட்டு, இந்த மேட்ச்ல இருந்து கண்டினியூவாக விழுவு பாருங்க, வேற லெவல். இந்த ஷாட்டு சரியான ஒரு ஷாட்டு. M1887 அடிப்பேனா இதில் அடிப்பேனா எனக்கு சரியாக தெரியல, பட் அதில் அடித்த மாதிரி தான் அந்த கண்ணி மெயினாக எடுப்பேன், ஏன்னா இதில் பயங்கரமாக அடிப்பேன். M10 நான் M1887 ரொம்ப பயங்கரமாக அடிப்பேன், அது மொபைல் சரி இதுலேயும் சரி ரெண்டுலேயும் ஈக்குவல் அடிப்பேன். இப்போ பாருங்கள் இந்த மேட்ச் பாருங்களா பயங்கரமாக இருக்கும். இப்போ தான் வரேன், வந்தோடனே மேட்ச் முடிஞ்சிருக்கேன். ஓகேவா, டக்குன்னு பார்த்தினா ஒரு ஸ்க்ரோல் போடுவேன், திருப்பி பார்த்தினா கண் அடிப்பேன், ஒரு ஷாட்டு அவ்வளோதான். M1887 பார்த்தீங்கன்னா அடிச்சிருவேன். M1887 எவ்வளோ தூரம் வேணாச்சும் ரேஞ்சு கொடுக்குங்க, சப்பையாக அடிக்கலாம், அசால்ட்டாக அடிக்கலாம். ஓகே அதான் பார்த்தீங்கன்னா எந்த கண் எடுத்துகிட்டு போனேன், திருப்பி இதே கல்ல விழுகும். இதை நான் ஆரம்பத்திலே எடுத்துருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், டக்கு டக்குன்னு மேட்ச் விழுந்துருக்கும். ஓகே இதுவரை M10 அந்த அளவுக்கு நம்ம இது பண்ணது இல்லையா. ஓகே ஃபுல்லாக பார்த்தோன்னா M10 ரொம்பலாம் அடிச்சது இல்லை, இப்போ தான் ரீசெண்டாக M10 பழகிட்டு இருக்கேன், எல்லா கல்லையும் பழகிட்டு இருக்கேன். ஏடபிள்யூ மெட் அடிக்கிறேன், நார்மலாக ஒரு 4v4 ஒன் டேப் பழகிட்டு இருக்கேன். ஓகே தெரிவிக்கிறாங்க, அதே மாரி பார்த்தீங்கன்னா வந்து விளையாண்டுக்கிட்டு இருக்கோம். ஓகே முடிஞ்சளவு பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் உங்களுக்கு மாண்டேஜ் வரும், முடிஞ்சளவு பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே இப்போ வந்து மாண்டேஜ்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் ப்ளட். ஃபர்ஸ்ட்
First blood. First blood. First blood.